டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிடி பிஆர்டி அதனுடைய தேர்வு சம்மந்தமான தகவல் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்வு முறையே நிறைய பேருக்கு வந்து ஒரு சில குழப்பங்கள் அப்படின்றது இருக்குது, அதை பற்றி பார்த்துருவோம். ப்ளஸ் இந்த தேர்வை வந்து நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்ற விஷயம். ஏன்னா தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. என்னென்ன டைமை வந்து எதுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 மாத காலம் நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த டைமை வந்து எதை படிக்கணும், எதை வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுமையான தகவல்களாக இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அது வந்து ஒரு தகுதி தேர்வு தான். ஸோ மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ல் ஒரு 10 கேள்விகள் உங்களால் எப்படி பார்த்தாலும் 7 ல் இருந்து 10 கேள்விகள் ரேண்டமாகவே ஆன்சர், அதாவது ரேண்டமானால் நீங்கள் எது ஏபிசிடின்னு எது சூஸ் பண்ணாலும் ஒரு 5 கேள்வி கரெக்டாக தான் வரப்போகுது. 30 ல் 5 கூட வச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு 10 கேள்விகள், இன்னும் ஒரு 5 கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 கேள்விகள் தெரிஞ்ச கேள்வியாக இருந்துச்சுனால தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ். ஒரு 10 கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவும் முதல் 20 கேள்வியில் வந்து உங்களுக்கு 2 மதிப்பெண்களும் அடுத்த கடைசி 10 கேள்விகளில் வந்து 1 மதிப்பெண்களும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 20 கேள்விகளில் ஒரு 10 கேள்விகள் நம்ம சரியாக போட்டோம்னாலே 20 மார்க், அதுவே பாஸ் மார்க், அவ்வளோதான். 50 நீங்கள் வந்து 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அதுவே தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ், அவ்வளோதான். ஸோ வெறும் 10 கேள்விகள் சரியாக போட்டாலே 20 மார்க் வந்துடும். முதல் 20 கொஸ்டினில் 10 சரியாக இருக்கணும், அதுதான் நாம் சொல்ல வருது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் 20 எல்லா கேள்விகளையுமே முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் வந்து கிரேஸ் மார்க் அப்படின்றது ஒன்று கிடையாது. மைனஸ் மதிப்பெண்கள் இருந்தால் தான் நம்ம வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கணும். சரி ஓகே தெரியலைன்னா ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம், பட் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் 30 கேள்விகளையுமே அட்டன் பண்ணிங்கனாலே ஒரு 15 மதிப்பெண்கள் நெருங்கிடும், அதாவது மதிப்பெண்களாக சொல்கிறேன். ஸோ 50 ல் 15 மதிப்பெண்கள் நீ உங்களால் வாங்கிட முடியும். ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழில் பேசிக்காக ஒரு 8th வரையும் கூட படிச்சிங்க, உங்களோட மெயின் சப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு பேசிக்கான தமிழ் நாலேஜ் இருந்துச்சுனாலே உங்களால் வந்து இதில் பாஸ் பண்ணிட முடியும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரையும் படித்தாலே தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதுக்கப்புறம் இந்த 1 மாத காலத்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட். நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம், ஒருத்தரும் ஒரு சப்ஜெக்ட் இருப்பீங்க. உங்களுடைய மெயின் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதிலருந்து கேள்விகள் அப்படின்றது நமக்கு பல்காக டோட்டலாக அதில் தான் கேள்விகள் அப்படின்றது ஒதுங்கிடும். ஸோ அந்த கேள்விகளை பார்த்தாலே நம்மளால் என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் வேலைக்கு போகிறதுக்கான கேள்விகள் உங்களை சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்டை வந்து முழுக்க முழுக்க தரவு வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 220 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 3.5 மணி நேரம் தேர்வு அப்படின்றது நடைபெறும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 கேள்விகள் தான். ஸோ ஒரு 30 கேள்விகளுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியை மட்டும் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சுருங்க. மீதி வந்து 3 மணி நேரம் முழுசாக உங்களுக்கு டைம் அப்படின்றது இருக்கும். அந்த 3 மணி நேரத்தை உங்களோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கும் 50-50 கேள்விகள், இது வந்து டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அதிகம்தான். அதனால் கொஞ்சம் ஆவரேஜான ஒரு ஸ்பீடில், அதாவது ரொம்ப ஸ்லோவாகவும் போயிடக்கூடாது. ஒரு தெரிஞ்ச கேள்வியே இல்லை, இது ஆன்சர் கரெக்டு தானா, இதில் ஏதாவது ட்விஸ்ட் இருக்கான்னு ஒரு கேள்வியும் 5-5 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகிடும். பட் எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேள்விக்கு 3 மணி நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான டைம் தான். ஸோ மேக்ஸெல்லாம் நிறையா இருந்துச்சு, இப்போ மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா கூட ஓகே, அவங்களுக்கு வந்து டைம் டூரேஷன் அப்படின்றது பத்தாது. மற்றபடி வேறு சப்ஜெக்ட் எல்லாருக்குமே வந்து டைம் அப்படின்றது ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும், டைம் எக்ஸஸாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் அந்த மாதிரி சின்ன சின்ன கவனக்குறைவு எதுவும் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாமல் தெளிவாக ஆன்சர் உங்களுடைய ஆன்சர் அப்படின்றத பாருங்கள். அதே போல் இப்போ தெரியலை, ஒரு கேள்வி எனக்கு தெரியலை அப்படின்னா அந்த கேள்வியிலேயே உட்காந்துருக்க வேணாம். 1.5 மணி நேரமாக அதை யோசித்து பார்த்துட்டு ஓகே அது சுத்தமாக நமக்கு ஐடியாவே இல்லை, நான் இது வரைக்கும் இந்த கேள்வியை படித்ததே இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஆன்சர் ஷேர் பண்ணிடுங்க. எது உங்களுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகுதோ அந்த ஆன்சரை அதில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் போயிடணும். அதை விட்டுட்டு எனக்கு இது தெரியல இது என்னவாக இருக்கும், அதாவது இப்போ நம்மளால் யோசிக்க முடியும், நான் படிச்சிருக்கேன், இது மைண்டில் இருக்குது, டக்குன்னு வரமாட்டேங்குது அப்படின்னா உட்காந்து யோசிக்கிறதுல தப்பே கிடையாது. அதையும் வந்து கடைசியாக செய்யுங்க. அதே போல் முதல்லே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கேள்விகள் நம்மளால் மூவ் பண்ண முடியாது.
ஓகே இந்த கேள்வி எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கேப்பை விட்டுட்டு அடுத்த கேள்வியை ஃபில்லப் பண்ண ஆரம்பிங்க. இல்லை இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியலை, நான் படிக்கவே இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. கடைசியாக இப்போ 150 கேள்விகளில் நீங்கள் ஒரு 20 கேள்வி எடுத்து வச்சுருக்கீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குது, கடைசி 10 நிமிஷம் 20 கேள்வி நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய க்வெஸ்சன் பேப்பரில் அந்த கேள்விகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் டைம் அப்படின்றது சரியாக போயிடும். அதே போல் ஓஎம்ஆரில் கரெக்டான இப்போ 123வது க்வெஸ்சனில் கேப் விட்டுருப்பீங்க. அதில் க்வெஸ்சன் பேப்பரில் 123 திருப்பி எடுத்துகிட்டு உங்களோட ஓஎம்ஆரில் 123 கரெக்டாக லைன் பிடிச்சி நீங்கள் அதை கண்டுபிடிச்சி இது அந்த கண்டுபிடிக்கிறதுக்கே 20 செகண்ட் 30 செகண்ட் ஆகிடும். க்வெஸ்சன் பேப்பர்லேயும் சரி ஓஎம்ஆர்லேயும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கான ஆன்சரை யோசிக்கிறதுக்கு மினிமம் 1 மினிட் அப்படின்றது அதில் டைம் போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், தெரிஞ்சுது அப்படின்னா அதில் கேப் விட்டு வைங்க. இல்லை எனக்கு எதுவுமே இந்த கேள்வியே நான் பார்த்ததில்லை படிக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு எல்லாத்தையும் கேப் விட்டுட்டு கடைசியில் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தெரிஞ்சால் மட்டும் அதுக்கு வந்து கேப் விட்டுட்டு அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒதுக்கி வைங்க அப்படின்றது நம்மளுடைய இது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேர்வு வேறையில் இப்போ தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆரை ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து டேட்டாஸ் கரெக்டாக இருக்கா, அதாவது 150 கேள்விகளும் சரியாக இருக்கா, அதே போல் க்வெஸ்சன் பேப்பரில் எல்லா பேஜஸும் பிரிண்டர் ஆகிருக்கா அப்படின்ற விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கிங்க. ஏன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும். நீங்கள் வந்து நான் எனக்கு 144 வந்து சுத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்னா 143 ஃபுல்லாக பண்ணிட்டு 144 வந்துட்டு ஓஎம்ஆரை மாற்ற முடியாது, முதல்லையே ஃபஸ்ட்லேயே பார்த்துடணும். அதே போல் தான் க்வெஸ்சன் பேப்பர்லேயும் ஏதாவது தவறுகள் இருக்கா, உங்களுடைய ஓஎம்ஆர் தானா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கிங்க. க்வெஸ்சன் வந்து எல்லா பேஜும் பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, அதுதான் பெட்டர். ஸோ தேர்வை பொறுத்தளவுக்கும் நமக்கு நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்க போகிறோம், அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக வேலை அப்படின்றது கிடைக்கும், அடுத்த கட்ட நகர்வுக்கு கண்டிப்பாக போகலாம். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.